பெரும்பாலான ஃபேமிலிஸ்ல வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்கு ஷாப்பிங் கூட இன்னைக்கு ஒரு பெரிய டிட்டரண்டாக இருக்கு எல்லாருக்குமே பார்க்குறதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கு ஸோ உங்களால வந்து ஒரு இருபதாயிரத்துலேயும் குடும்பம் நடத்த முடியும் இரண்டு லட்சத்திலையும் குடும்பம் நடத்த முடியும் அது வந்து விகடன் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குடும்ப பட்ஜெட் போடுவது எப்படி How to plan your family budget. குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நாலு வகையாக அவங்களை பிரிக்கலாம் யங் அர்பன் ப்ரொஃபஷனல்ஸ் retirees, சிங்கிள் இன்கம் ஃபேமிலிஸ் அண்ட் டபுள் இன்கம் ஃபேமிலிஸ் இப்போ யங் அர்பன் and அண்ட் ரிட்டயரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஃப்ரீ பர்த்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன இந்த யங் people வந்து இப்போ தான் வேலை செய்ய தொடங்கியிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை அவங்க செலவினங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த ரிட்டயரிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டாங்க ஸோ அவங்க செலவினங்களும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டாங்கன்னா நல்லாவே நெட் டிஸ்போசபிள் இன்கம் கையில் தங்கும் அதை வச்சு அவங்க அடுத்தது முதலீடெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது நெக்ஸ்ட் குரூப் நம்ம பார்த்தோம்னா இந்த சிங்கிள் அண்ட் டபுள் இன்கம் ஃபேமிலிஸ் எடுத்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை சுமந்துட்டு இருக்காங்க அந்த பொறுப்புகளை சார்ந்த செலவினங்கள் அவங்களுக்கு நிறையவே இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன இன்கம் வந்தாலும் இன்றைக்கி போதவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க அப்போ இந்த மாதிரி ஒரு என்ன பட்ஜெட் போட்டு என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி ஒரு குறைபாடே அவங்களுக்கு காணப்படுகிறது ஸோ இந்த குறைபாடை வந்து நம்ம எப்படி நிவர்த்தி செய்யலாம் இதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மூணு விஷயம் நம்ம பண்ணலாங்க இந்த குறைபாடை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முதல் விஷயம் வந்து பழைய காலத்தில் பண்ண மாதிரி தான் நம்ம என்ன செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோ பேனாவும் ஒரு நோட்டும் எடுத்து அதில் ரெக்கார்ட் பண்ணணும் நம்ம மட்டும் ரெக்கார்ட் பண்ணால் போகாது குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் வந்து இதில் என்கேஜ் பண்ண வைக்கணும் ஏன்னா குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து சேர்ந்து செய்கிற ஒரு செயல் அப்போ தான் எல்லாருக்குமே புரியும் நம்ம செலவு ஜாஸ்தி செய்கிறோமா இன்னொருத்தர் செலவு செய்கிறோமா எந்த கேட்டகரியில் செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து புரிய வரும் அதனால் டெஃபினட்டாக வந்து அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணணும் மாதந்தோறும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் அப்படின்னு ஒன்று வந்திருக்குன்னா அதில் என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு மாதம் நிறைய செலவினங்கள் இருக்குது சரி என்னெல்லாம் செலவினங்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ரெண்டோ இல்லை ஹோம் லோன் இஎம்ஐயோ இருக்குது அதுதான் பெரிய செலவு ஸோ முதல்ல அதை அதுக்கு அதுக்கடுத்தது வெஹிக்கிள் ரிலேட்டட் இஎம்ஐ இருந்தால் அதுவும் கொடுத்துட்றாங்க அப்புறம் ஸ்கூல் ஸ்கூலிங் இருக்குது ஃபுட்டு க்ரோசரிஸ் ஷாப்பிங் என்டர்டெயின்மெண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்சூரன்ஸ் இப்படின்னு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை நோட்லேயே பாருங்கள் இந்த கேட்டகரீஸில் தான் பெரும்பாலும் எல்லா இன்கமும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் ஸோ இது எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஃபேமிலிஸில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்குது இதனால தான் எஸ்பெஷலி சிங்கிள் அண்ட் டபுள் இன்கம் ஃபேமிலிஸ் வந்து பெரிய குறப்பட்டுக்கிறாங்க பிரமாதமாக அவனை நம்மளால் சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் அந்த நம்ம பாதையை வந்து பார்த்தோம்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஷனை வந்து கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோங்க ஒரு சின்ன மைண்ட் செட் சேஞ்ச் தான் அதுக்கு தேவை அதை வந்து இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அதை மாற்றி பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இது என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் இன்கம் வந்து இருபதாயிரமாக இருக்கலாம் ரெண்டு லட்சமாக இருக்கலாம் இட் டஸ் நாட் மேட்டர் வாட் மேட்டர்ஸ் இஸ் அந்த இன்கம் வந்ததுமே மற்ற பட்டுவாடாலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் ஃபிகரோ முதல் செலவு முதலீடு செலவாக இருக்கணும் அதை ஒரு தனி அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க அது சேவிங்ஸ் அது முதலீடுன்னு சொல்லி பாக்கி உள்ள காசில் வந்து நீங்கள் செலவு பண்ணுங்க அந்த இது சில பேர் கேட்பாங்க எனக்கு வர்றதே பத்து ரூபா ஆனால் வந்து எனக்கு பன்னெண்டு ரூபா செலவு எனக்கு முன்னாடி நிற்கிது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி போய் பாருங்கள் ஒரு நீங்கள் தொடங்கும்போது இன்னைக்கு இருக்கிற நிலமையில் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க ஸோ உங்களால் வந்து ஒரு இருபதாயிரத்துலேயும் குடும்பம் நடத்த முடியும் இரண்டு லட்சத்துலேயும் குடும்பம் நடத்த முடியும் அது வந்து மனது வைத்தால் மார்க்கம் உண்டு அதனால் நிச்சயமாக இதை ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து ஒரு டிசிப்ளினோடு ட்ரை பண்ணுங்கள் பலன் நிச்சயம் இருக்கும் ஸோ இது மாற்றம் இல்லாமல் மூணாவது முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது என்னென்னா ஆங்கிலத்தில் வந்து ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்குது பெனி வாய்ஸ் அண்ட் பவுண்ட் ஃபோலிஷ் அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன அதாவது இந்த ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அந்த சமாச்சாரங்களில் வந்து நம்ம நிறைய கவனத்தை வந்து செலுத்திட்டு இந்த ரெண்டு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம்ங்கிற மாதிரி பெரிய பிக் டிக்கெட் பர்ச்சேசஸ் அண்ட் பிக் டிக்கெட் ஐட்டம்ஸ் இருக்குங்களே இல்லைங்களா அதில் வந்து நம்ம கவனத்தை சிதற விட்டுடுறது ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடு வாங்குறாருன்னு வைங்களேன் எனக்கு மெயின் ரோடில் வீடு வேணும் நான் வந்து இந்த நேபர்ஹுட்டில் தான் எனக்கு பிடிக்கும் அங்கே தான் வாங்குவேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்கண்ணா அந்த இடத்துக்கு ஒரு ப்ரீமியம் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் இதே வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரோ நாலு கிலோமீட்டரோ தள்ளி பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக இப்போ ஒரு கோடிங்கிற வீடு வந்து ஒரு எழுபது லட்சத்தில் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இவரோட ப்ரீமியம் வந்து தேர்ட்டி ஆர் ஈவன் மோர் தென் தட் ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு பொருளின் மதிப்பை விட ஜாஸ்தியாக நம்ம கொடுக்குறோம் ஸோ அது தேவையா அப்படின்னு நம்ம கொஷின் பண்ணோம் இந்த மாதிரி பிக் டிக்கெட் ஐட்டம்ஸ் வீடு வண்டி ஜுவல்லரி இதெல்லாம் பிக் டிக்கெட் ஐட்டம்ஸ் இது பண்ணும்போது டெஃபினட்டாக கேர் வையுங்க கவனம் வையுங்க அதுவே உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ ஃபைனலி ஷாப்பிங் கூட இன்றைக்கி ஒரு பெரிய டிட்டரண்ட்டாக இருக்குது எல்லாருக்குமே பார்க்குறதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்துருப்பீங்க வீட்டில் நிறைய உபரி பொருட்கள் இருந்திருக்கும் தேவையில்லாதெல்லாம் வாங்கி குமிச்சிருப்போம் ஸோ இனிமே கொஞ்சம் மூவிங் ஃபார்வர்ட் ஷாப்பிங் பண்ணும்போது இது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத பார்த்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யணும் சிக்கனம் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் பண்ணினா நம்மளுக்கு வந்து என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு முதற்படி பட்ஜெட் போடுறதுங்க பட்ஜெட் போட்டால் தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணாதான் சேவிங்ஸ் சேவிங்ஸ்க்கு அப்புறம் தான் முதலீடு முதலீடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செக்யூரிங் ஃபினான்ஷியல் ஃப்யூச்சர் ஸோ இந்த ஃபுல் பார்த்து நீங்கள் வந்து இந்த ஜேர்னியை கடந்து வரணும்னா முதற்படி பட்ஜெட் ஹோப்ஃபுல்லி இது வரைக்கும் பட்ஜெட் போடாதவங்க இனிமேல் பட்ஜெட் போடுங்க இது வரைக்கும் பட்ஜெட் போட்டுட்ருக்கவங்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்து பார்த்து பயனடைவீங்கன்னு நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்